या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः। अहो दुष्यन्तस्य संशयमारूढाः पिण्डबाजः, कुतः अस्मात् परं बत यथाश्रुतिसम्भृतानि कोनः कुले निवपनानि नियच्छति इति। नूनं प्रसूतिविकलेन मया प्रसिक्तं धौताश्रुशेषम् उदकं पितरः पिबन्ति इति मोहमुपगतः। ராஜா வந்து யாரு எனக்கு அப்புறம் என்னுடைய பித்திருக்களுக்கு வந்து ஒரு நிவாபாஞ்சலி அந்த இது திலம் விடுவா அப்படிங்கிறதுல அவருக்கு வந்து எள்ளும் தண்ணியும் விடுவான்னு ரொம்ப ஒரு வருத்தமா இருந்தார். அதனால நூனம் என்னுடைய ஜலம், அதாவது கண்ணிலிருந்து வரக்கூடிய ஜலம் தான் அவ வந்து குடிக்க போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்துறார். நிறுத்திட்டும் இது மோகமுபகதா. ஸோ இந்த இடத்துல மூர்ச்சாங்கிற மன்மதாவஸ்தையை எடுத்துக்கணும். ஸோ இது வரைக்கும் உன்மத்தம், அதுக்கப்புறம் மூர்ச்சா. சதுரிகா சமாஸ்வசித்து பர்த்தா அப்படின்னு சொல்லி அவரை ஆஸ்வாசப்படுத்தி அவரை மூர்ச்சலை தெளிவிக்க பார்க்கறா, தெளிவ வைக்க பார்க்கறா. ஹாதிக் ஹாதிக் சதி கலு தீபே வியவதான தோஷேண ஏஷ அந்தகார தோஷம் அனுபவதி. அஹம் இதானீமேவ நிர்வ்ருதம் கரோமி அதவா ஸ்ருதம் மயா சகுந்தலாம் சமாஸ்வாசயந்தியாக மகேந்திர ஜனன்யாக முகாத் யஜ்ஞ போகோத்சுகாக தேவாக ஏவ ததா அனுஷ்டாஸ்யந்தி யதா அச்சிரேண தர்மபத்னீம் பர்த்தா அபிநந்திஷ்யதி இதி தன்ன யுக்தம் காலம் பிரதிபாலயித்து யாவத் அனேன விருத்தாந்தேன பிரியசகீம் சமாஸ்வாசயாம். ஹாதிக்கு சானுமதி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறச்சு அந்த ராஜா வந்து எந்த ஒரு நிலைமைக்கு போயிருக்காங்கிறத பார்த்த மாத்திரத்துல அவளுக்கு வந்து உடனே சகுந்தலா அவ இருக்கா, நீ கவலைப்படாத, அவளை சேர்த்து வைக்கணும், உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்கிற மாதிரி அவளுக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா இந்த சிச்சுவேஷனை வந்து இம்மிடியேட்டா சரிப்படுத்தணும் நம்ம அப்படின்னுட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் அப்பிரஸ்துத பிரசம்சாச்சுன்னு சொல்றா, அதாவது சதிக்கலு தீபே பிரகாசம் இருந்துட்டே இருக்கிறச்சே வியவதான தோஷேன, வியவதானம் ஒரு இடைவெளி இருக்கு, ஒரு தீபம் இருந்தாலும் சில சமயத்துல நம்மளால வந்து ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒண்ணு கண்ணுல வந்து பிரச்சனைகள் இருக்கா, இல்ல அந்த தீபத்துக்கு மேல வந்து ஏதாவது ஒரு போர்வ மாதிரி மூடி இருக்குமா இருக்கும், அதனால நமக்கு வந்து வெளிப்படையா தெரியாம இருக்கலாம் இல்லையா. ஸோ கண்ணை ஏதாவது மூடி இருக்கலாம், அல்லது அந்த தீபத்துக்கு ஏதாவது இருக்கலாம், அதுதான் வியவதானம். இங்கே ஒரு இடைவெளி இருக்குது, ஒரு கேப் இருக்கிறதுனால என்ன ஆயிடுறது, ஏஷகா அந்தகார தோஷம் அனுபவதி. ஏஷகா இந்த ராஜா ஒரு ஆர் எவனோ ஒருத்தன் ஒரு ஒரு தீபம் இருக்கும் பொழுதே ஒரு வியவதான தோஷேன ஒரு இடையூறு காரணமாக, இடையூறு என்கிற ஒரு தோஷத்தின் காரணமாக அந்தகார தோஷம் அனுபவதி. என்னமோ இருட்டில் இருக்கிற மாதிரி இவன் வந்து அனுபவிக்கிறானே. வாட் இஸ் த ஐடியா இங்கே சதி தீபே அப்படின்னா சத்யாம் சகுந்தலாயாம். சகுந்தலா இருக்கிறச்சேயே சகுந்தலா இல்லாத மாதிரியும், அப்படியே வந்து தான் அந்தகாரத்தில் இருக்கிற மாதிரியும், அவளை பார்க்க முடியாத ஒரு ஒரு சம்பவம் இப்போ இருக்கிற காரணத்தினால அந்தகார தோஷம் அவளிடம் இருந்து பிரிஞ்சது அப்படிங்கிற ஒரு, இங்கே வந்து அந்தகாரம்னு அழகாக வந்து மோகத்தை அந்தகாரம்னு சொல்கிறான். அவன் மூர்ச்சி அடைஞ்சு விழுந்திருக்கிறத வந்து ஒரு அந்தகாரம் அனுபவத்தின்னு சொல்கிறான். புரியுறதா? நாட் ஓன்லி அவனுக்கு தெரியலை, விஷயம் தெரியல, சகுந்தலா இருக்கா, சகுந்தலா இவனை நினச்சிட்டு தான் இருக்காங்கிற மாதிரிலாம் அவனுக்கு புத்திபூர்வகமாக அந்தகாரம் இருக்குங்கிறது மாத்திரம் இல்லை, ஃபிசிக்கலி ஆல்சோ அவன் ஒரு அந்தகாரத்தை அனுபவிக்கிறான் மோகம் அடைஞ்சதுனால, மயங்கி விழுந்துட்டதுனால. சரியா? ஸோ சதி கலு தீபே வியவதான தோஷேன ஏஷா இந்த ராஜாவானவன் அந்தகார தோஷம் அனுபவதி. அகம் இதானியம் நிர்வ்ருதம் கரோமி, நான் அதை சரிப்படுத்திடுறேன் இப்போ. நிர்வ்ருத்தம்னா அவனை வந்து சுகிதம், ஒரு ஒரு சுகமாக ஆக்கிவிடுறேன் நான் இப்போ. ஏன்னா புத்திரன் இருக்கான் உனக்கு, புள்ள பிறந்திருக்கான், அதனால நீ வந்து கவலைப்படாத அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிடுறேன் அவன்கிட்ட அப்படிங்கிறா. அதவா உடனே ஆக்ஷேபம், இல்லை அதவான இல்லையேல் ஏன்னா ஏன் இப்போ சொல்ல வேண்டாம் அப்படின்னா, மயா ஸ்ருதம் ஹி
என்ன அவ கேட்டா, சகுந்தலாம் சமாஸ்வாசயந்தியா மகேந்திர ஜனன்யா. மகேந்திரன் இந்திரன், இந்திரனுடைய அம்மாவான அதிதி சகுந்தலைய வந்து ஆஸ்வாசப்படுத்திருச்சு. என்ன சொன்னான்னா, மகேந்திர ஜனன்யாக முகாத்து யக்ஞ போக உத்சுகாக தேவாக ஏவ, யக்ஞத்தினுடைய ஒரு போர்ஷனை அனுபவிக்கணும்னு நினைக்கிற அந்த தேவர்கள், யக்ஞத்தினுடைய பாகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தேவர்கள் இருக்காளே, அவர்கள் ததா அனுஷ்டாசியந்தி யதா அச்சிரேண தர்மபத்னீம் பர்த்தா அபிநந்திஷ்யதி. அவ்வாறு நடந்திருப்பார், நடக்க போகிறார்கள். எப்படி அச்சிரேண சீக்கிரமாகவே பர்த்தா இந்த ராஜாவானவன் தர்மபத்னீம் தர்மபத்னியாக சகுந்தலாவை, ஆர் சகுந்தலா தன்னுடைய தர்மபத்னி என்று அபிநந்திஷ்யதி அவர் ஆனர் பண்ணுவார். கன்ஸ்ட்ரக்ட் புரியல. ஆமா, சோ என்ன பண்ணிருக்கான்னா, அதிதி வந்து சகுந்தலாவை ஆஸ்வாசப்படுத்திருச்சு, நீ கவலைப்படாத, கண்டிப்பா ராஜா அவனை வந்து தன்னுடைய தர்ம பத்னியா ஏத்துட்டு அவர் வந்து ஆனர் வேற பண்ண போறார், அபிநந்திஷ்யதி அப்படிங்கிறார். உன்னை வந்து சந்தோஷமா வந்து உன்னை தர்ம பத்னின்னு ஒத்துக்க போறார் அப்படிங்கிறத அதிதி ஆஸ்வாசப்படுத்துறதை சானுமதி கேட்டிருக்கா. சோ ஸ்ருதம் ச மயா, ஆகையினால நான் இப்ப போய் உனக்கு புள்ள இருக்கான், அதனால யாரு நிவாபாஞ்சலி கொடுப்பா அப்படின்னா, நீ வந்து துக்கப்படாத, அவனுக்கு ஒரு சுக செய்தியை கொடுத்துடலான்னு நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ஏன்னா தேவர்களே அதை நடத்தி வைக்க போறா. தன்னை யுக்தம் காலம் பிரதிபாலயிதும், ஆனா என் சைடுல இருந்து இப்ப அவளுடைய வேலை என்ன, சானுமதி இங்க வந்திருக்கிறதே அதனுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, சகுந்தலாவுக்கு இங்க இருக்கிற நிலைமை எப்படி இருக்குங்கிறத போய் அவளுக்கு சொல்லணும் இல்லையா. அதனால நவ் ஐ நோ வாட் இஸ் த சிச்சுவேஷன் ஹியர், நான் இனிமே இங்க வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அவளோட ரோல் ஓவர் இங்க நாடகத்துல. ஸோ அதனால தன்னை யுக்தம் காலம் பிரதிபாலயதும், நான் வெயிட் பண்றதுக்கு இது சரியான காலம் இல்லை. யாவது அனையன விற்த்தாந்தேன, இந்த கதையை வச்சுண்டு, என்ன கதை, இந்த ராஜா அவனுடைய ஒரு துக்கம் சித்திரத்தை பார்த்து அவன் வர்ணிக்கிறது, அவளை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த விரகம், உன்மாத அவஸ்தை, மூர்ச்சா, இத்தனை ஸ்டேட்டு ஃபுல்லா அந்த கதையை சொல்லி, அந்த கதையினால் பிரிய சகீம் சகுந்தலாவை சமாஸ்வாசையாமி ஆஸ்வாசப்படுத்துகிறேன். இது உத்ராந்தகேன நிஷ்கிராந்தா, அந்த உத்ராந்தகம்ங்கிறது ஒரு ஒரு டைப் ஆஃப் நாட்டியம் ஆக்ஷன், அது இந்த பறந்து போகிறதுக்கு உண்டான ஒரு இது, ரைட் காலை முன்னாடி வச்சு லெஃப்ட் காலால ஒரு சுத்து சுத்தி அப்படி வந்து குதிச்சு போறா, உத்ப்ளுதம், ஒரு டான்ஸ், இந்த பேலரினாலாம் டான்ஸ் ஆடுவாளே அந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு ஜம்ப், ரைட்டா, அந்த மாதிரி ஒண்ணு. ஸோ தட் ஜஸ்ட் டு ஷோ தட் அவ ஆகாச மார்க்கம் வழியாக போகிறா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இது அது ஆக்ஷன், சரியா. அது உத்ராந்தகங்கிறது ஒரு டெக்னிக்கல் டேர்ம், நேபத்தியே நேபத்தியே அப்ரமண்யம் அப்ரமண்யம் அப்ரமண்யம்னா ஒரு தப்பு நடந்து போயிடுத்து, கெடுதல் கெடுதல் நடந்துருத்து பிராமணனுக்கு அகேன்ஸ்டா. ராஜா பிரத்யாகதஹ கர்ணம் தத்வா அயே மாடவ்யஸ்ய இவ ஆர்த்தஸ்வரஹ கஹ கோத்ர போ. மாடவ்ய இவன் விதூஷகனோட ஆர்த்தஸ்வரஹ, ரொம்ப ஈனமான குரல் கேட்கறதே, ரொம்ப தீன குரல் கேட்கறதே எனக்கு யாரங்க பிரவிஷ்ய பிரதிஹாரி. ச சம்பிரமம் பரித்ராயதாம் தேவஹ சம்சயகதம் வயசியம். சம்சயகதம் வயசியம் அப்படின்னா ஒரு சந்தேகத்துக்குரிய இருக்கான்னா, அவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல இப்போ, அதனால நீங்க தான் வந்து காப்பாத்தணும். ராஜா கேன ஆத்தகந்தக மாணவகா. கேன ஆத்தகந்தகனா அபிபூதக, அவர் அட்டாக் பண்ணவன், மாணவகா, மாணவகாங்கிறது வந்து ஒரு அதாவது ஸ்டூடெண்டான எடுத்துக்காத ஒரு இந்த பையன் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, யார் அவனை வந்து அடிச்சுட்டா இந்த பையனை அப்படின்னு கேட்கிறார். ஸோ ஒரு அந்த ஒரு ஸ்னேக விசேஷத்தை சொல்றார் ஒன்று, இன்னொன்று ரொம்பவும் ஒரு தயாபாத்திரத்துக்குரியவனா இருக்கான் அந்த விதூஷகன், சம்வன் ஹஸ் அட்டாக்ட் ஹிம் அதனால. ஸோ நேர டைரக்டா தன்னுடைய சாத்திரனுங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது அங்க இல்லையா, லக்ஷணா உபயோகப்படுத்திக்கணும். அக்னிர் மாணவக்காக நிஜமாவே அது சாத்திரன், இங்க வந்து நமக்கு மாணவக்காகனா ஒரு தயா பாத்திரம்னு எடுத்துக்கலாம்.
प्रतिहारी अदृष्टरूपेण केनापि सत्त्वेन अतिक्रम्य मेघप्रतिच्छन्दस्य प्रासादस्य अग्रभूमिम् आरोपितः. அந்த பிராசாதம் இருக்கே, அந்த மாளிகை மேகச்சந்தம்ங்கிற மாளிகையினுடைய அக்ரபூமி அப்படின்னா சிகரம், டெரஸுக்கும் மேலே ஏதாவது இருந்ததுன்னா அங்கே போய் நிறுத்தி வச்சுடுத்து. ஏதோ ஒரு சத்வேன அபிபூதா. ஸோ அதிருஷ்ட ரூபேன, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கேனாப்பி ஏதோ ஒரு சத்வேன ஒரு ஜீவராசி, பிசாசோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று, ஒரு பூத விசேஷத்தினால அதிக்ரம்ய அட்டாக் பண்ணப்பட்டு மேக பிரதிச்சந்தஸ்ய அந்த மாளிகையினுடைய பிராசாதஸ்ய அக்ரபூமி ஆரோபிதா, சிகரபாகத்துக்கு ஐஷன் போயிட்டான் அவனை. ராஜா உத்தாய மாதாவத் மமாபி சத்வைஹி அபிபூயந்தே கிரகாஹ. மம கிரகாஹ அபி சத்வைஹி அபிபூயந்தே. இது என்ன பிசாசெல்லாம் என்னோட வீட்டில் கூட வந்து அட்டாக் பண்ணுறதா என்ன, அதுக்குள்ள ஆக்கிரமணம் பண்ணுறதா என்ன, மாதாவது அது எப்படி நடக்கும், அப்படி பேசாத அப்படிங்கிறார். யூ சி த வே த சீன் ஹஸ் சேஞ்ச்ட், த டோன் ஆஃப் த சீன். ஆமாம். அதவா அஹனி அஹனி ஆத்மனஹ ஏவ தாவத் ஞாதும் பிரமாதஸ்கலிதம் ந சக்யம் பிரஜாசு கேன பதா பிரயாதி இதி அசேஷத வேதிதும் அஸ்தி சக்தி. என்ன தினம் தினம் ஏதோ நடக்கிறது, இந்த பிரஜைகளுக்கு நடுவில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துட்டு தான் இருக்கு, அந்த தப்புகள் எல்லாவற்றையும் எனக்கு தெரிந்து கொள்வதற்கு இப்போ எனக்கு சக்தி இருக்கா என்ன அப்படிங்கிற. ஸோ அகனி அகனி ஒவ்வொரு நாளும் ஆத்மனஹா ஏவ என்னுடைய பிரமாத ஸ்கலிதம், நான் என்ன தப்பு பண்ணுறேங்கிறதையே எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல. இதில் எவனுக்கு எவனிடமிருந்து ஒரு தவறு ஏற்பட்டிருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்காங்கிறான். சரி, அதிருஷ்ட ரூபேன எவனோ ஒருத்தன் வந்து ஆக்கிரமணம் பண்ணுறான் வீட்டுக்குள்ள அப்படிங்கிறான். அந்த வீட்டுக்குள்ளன்னா விதூஷகனுக்கு நடக்கிறது, அதை போய் தான் ரட்சிக்கணும் இல்லையா, என்ன பண்ணுறது. ஸோ அகனி அகனி ஒவ்வொரு நாளும் ஆத்மனகா என்னுடைய பிரமாத ஸ்கலிதம், தவறினால் ஏற்பட்ட ஒரு ஒரு ஸ்கலனம், ஒரு விலகுதல், அந்த அந்த அதாவது ரைச்சியஸ் பாத்திலேருந்து நான் ஏதோ ஒரு தவறு பண்ணி நான் வந்து விலகிடுறேன். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சகுந்தலா, அதை தான் இங்கே வந்து மனசில் வச்சுன்னு சொல்கிறான். நான் பண்ணுற தப்பே என்னால் வந்து தாவது ஞாத்தும் ந சக்கியம், எனக்கு தெரியல. பிரஜாசு பிரஜைகளுக்கு நடுவில் கஹ எவன் கேன பதா எந்த வழியினால் பிரயாதி, என்ன தவறான வழியில் போகிறான, எவனோ ஒருத்தன் தானே வந்து இவனை வந்து அட்டாக் பண்ணியிருக்கான், அதனால பிரஜைகளுக்கு நடுவில் எந்த பயா வந்து இவனை அட்டாக் பண்ணியிருக்கான்னு எனக்கு சொல்ல தெரில. அதில் வந்து கஹ எவனொருவன் கேன பதா எந்த வழியினால் பிரயாதி செல்கிறான் என்று இது அசேஷதக முழுமையாக அறிவதற்கு வேதித்தும் சக்திஹி அஸ்தி, அந்த இடத்துல காக்கு சக்திஹி அஸ்தி, எனக்கு சக்தி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கூடாது மீனிங்க, அப்போ ஒட்டியே வராது நமக்கு. என்ன சக்தி இருக்கா அப்படின்னா எனக்கு சக்தி கிடையாதுன்னு சொல்ல வர்றார். ஆத்மனஹா சக்திஹி அஸ்தி கிம் அப்படின்னு எடுத்துக்கணும் அவங்க, ரைட்டா. அஹனி அஹனி ஆத்மனையேவ தாவன் ஞாத்தும் பிரமாதஸ்கலிதம் நசக்கியம் பிரஜாசு கஹ்கேன பதா பிரயாதி இது அசேஷத வேதித்தும் அஸ்தி சக்தி. நேபத்தியே போ வயசிய அவிஹா அவிஹா அவிஹான துக்கத்துல சொல்றது நிர்வேதே, இந்த அஹோ அந்த மாதிரி இல்ல ஒரு தவறு நடந்துருத்தோ ஐயோ ஐயோ என்ன காப்பாத்தேங்கிற மாதிரி. ராஜா கதிபேதேன பரிக்ராமன் சகே நபேதவியம் நபேதவியம். கதிபேதம்ங்கிறது குரோதம், அதாவது ஒரு குரோத உத்தத கதிங்கிறதுக்கு தான் கதிபேதம்னு பேரு. கோபத்தினால ரொம்பவும் ஒரு பராக்கிரமசாலியா தேஜஸோட வந்து நடந்தான்னா அதுக்கு வந்து கதிபேதம். ஸோ கதிபேதேன பராக்கிரமன் பரிக்ரமன் பரிக்ராமன் தாண்டி சகே நபேதவியம் நபேதவியம், பயப்படாத நான் இருக்கேன். நேபத்தியே நேபத்தியே புனஸ்ததேவ படித்வா போ வயஸ்ய அவிஹா அவிஹா அதுவா. ஆமா அதுதான் முன்னாடி சொன்னதுதான் திருப்பி வரும். பர்த்தஹ ஏதத் ஹஸ்தௌ அபசஹிதம் சராசனம். இல்லை அது இல்லை. கதம் நபேஷ்யாமி கதம் நபேஷ்யாமி
एषः मां कोऽपि प्रत्यवनत शिरोधरम् इक्षुमिव त्रिभङ्गं करोति. என்ன போ வயசியா அவிஹா அவிஹா ஐயோ ஐயோ, நான் எப்படி பயப்படாம இருப்பேன், கதம் ந பேஷ்யாமி, இவன் எவனோ ஒருத்தன் என்னை வந்து என்னமோ அந்த கரும்பை வந்து மூணா மடிச்சு வைக்கிற மாதிரி என்னை மடிச்சுப்பிட்டாங்கிறான். த்ரிபங்கம் கரோதி இக்ஷுமிவ, கரும்பை மடிக்கிற மாதிரி இக்ஷுமிவ த்ரிபங்கம் கரோதி, மூணு நொடிச்சா நொடிச்சு என்னை வந்து பொட்டலம் மாதிரி, இந்த சமர்சால்ட் அடிக்கிறச்சே பண்ணுவோம் இல்லையோ, அந்த மாதிரி நொடிச்சுப்பிட்டாங்கிறான். பிரதி அவனத சிரோதரம், சிரோதரம் ஷிரஹா தரதிங்கிறது எதுன்னா கண்டகான்னு அர்த்தம். ஸோ கண்டம் அந்த இடத்துல ஒன்று, இடுப்பில் ஒன்று, அப்படி மடக்கி மூணு பாகமாக பண்ணிவிட்டான். பிரத்தி அவனதானா குறுக்கால அப்படி மடக்கிறதுன்னு அர்த்தம். ஆ, என்ன பண்ணுறான், நான் எப்படி பயப்படாமல் இருப்பேன் ராஜா. ராஜா ச திருஷ்டிக்ஷேபம் தனுஸ்தாவத். ச திருஷ்டிக்ஷேபம்னா கண்ணு அப்படி ஒரு மாதிரி காமிச்சு, ஆ தனுஸ்தாவத்து. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா யூ ஹாவ் டு தனுஹும் ஆனைய இதெல்லாம் வந்து அங்கே டைமே கிடையாது, அந்த டைமிங்கில் ஓடணும் அது இல்லையா. என்ன தனுஹும் ஆனையங்கிறச்ச அவசரத்தில் இருக்கிறவன் வந்து கிரியாபதத்தையும் அதையும் பார்த்து தேடி போட்டுருப்பானா, தனுஸ்தாவத்து வில்லுங்க அப்படிங்கிறான். பிரவிஷ்ய ஷாரங்க ஹஸ்தா வில்லு எடுத்துட்டு ஒருத்தி வரா உள்ள. யவனிங்கிறது வந்து யவன நாட்டை சேர்ந்தவா, இவாளா இருக்கா, இங்க வந்து சர்வெண்டா இருக்கிறவாளா இருக்கும். யவனி பர்த்தஹ ஏதத் ஹஸ்தௌ அபசஹிதம் சராசனம். அது என்னன்னா ஹஸ்தாவாப சகிதம், ஹஸ்தாவாபஹாங்கிறது ஒரு வேர்டு. ஓ ஓகே, சரியா. என்னன்னா ஹஸ்தம் ஆவபதி ரக்ஷதி இது ஹஸ்தாவாபா, இந்த கைக்கு இந்த நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறச்சே ஊசி குத்தாமல் இருக்கிறதுக்கு திம்பிள் போட்டு போமோ இல்லையோ, அது தெரியுமா, அந்த கட்ட விரலில் ஒன்று போட்டு மற்ற விரல்கள்லாம் வந்து அடிபடக்கூடாதுன்னுட்டு அந்த மாதிரி விரலில் வந்து காப்பாற்றுறதுக்கு உண்டானது என்னென்னா ஹஸ்தாவாபான்னு பேர். இவ அந்த வில்லுனுடைய நான்கயிற்றை இழுத்து 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 அந்த இதில் வந்து தம்புலையும் இதுலேயும் அடிபடும் உங்களுக்கு கையில். ஸோ அதனால அதுக்கு ஒரு போர்வை மாதிரி ஒரு கிளவ்ஸ் மாதிரி போட்டுக்கிறார். அந்த ஹஸ்தாவாபகாங்கிறது கிளவ்ஸ். அது வந்து ஹஸ்தாவாப சகிதம் சராசனம், வில்லை கொண்டு வந்திருக்கேன் இந்தா ஏத்தது. திருப்பியும் நேபத்தியத்திலேருந்து அந்த இவன் பேச போகிறான், யார் வந்து தூக்கிட்டு இருக்கானோ அந்த விதூஷகனை, அவன் வந்து குரல் கொடுக்குறான். ராஜா சசரம் தனுராதத்தே நேபத்தியே ஏஷத்வாம் அபினவ கண்ட சோனிதார்த்தி சார்தூல பசுமிவ ஹன்னி சேஷ்டமானம் ஆர்த்தானாம் பயம் அபநேதும் ஆத்தன்வா துஷ்யந்தஸ்தவ சரணம் பவத்து பவது இதானி. ஏஷத்வாம் ஏஷா அகம், ஸோ அந்த இது பிசாசு சொல்றது, பிசாசு ஒரு ஏதோ ஒரு சத்துவம் ஜீவராசி தானே அங்கே தூக்கிட்டு இருக்கு. ஸோ துவாம் உன்னை ஏஷஹா சார்தூலஹா, இங்கே புலி மாதிரி நான் இருக்கேன், எப்படி இருக்கேன்னா அபினவ கண்ட சோனிதார்த்தி, அந்த கழுத்துல இருக்கிற ரத்தத்துக்காக ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு புலி மாதிரி இருக்கேன்னா, உன்னை வந்து ஒரு மாடு மாதிரி நான் வந்து கொன்னு விடுறேன் பாரு. சேஷ்டமானம் அப்படியே அசைஞ்சின் இருக்கிற ஒரு பசு மீவ, ஒரு பசுமாட்டை போல ஷார்தூலகா ஏஷகா, இந்த புலி மாதிரி இருக்கக்கூடிய நான் அபினவ கண்ட சோனிதார்த்தி, அது பீபத்ச ரசம் அங்க கண்ட சோனிதம்ங்கிற ரோல், ருதிரம் இதெல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறச்சே உங்களுக்கு வந்து வீபத்சரசம். ஸோ அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்துக்கு ஆசைப்படுற ஒரு புலி மாதிரி நான் உன்னை கொன்னுப்படுறேன் பாரு. ஆர்த்தானாம் பயம் அபநேதும் ஆத்த தன்வா, பிராசம் எப்படி வைக்கிறார் பாரு அந்த இடத்துல, ஆர்த்தானாம் பயம் அபநேதும் ஆத்த தன்வா. நம்ம இதில் இந்த பிரதாபருத்ரியத்துலலாம் வரா மாதிரி க்ஷோணி ரக்ஷண தட்சிணான்னு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை பாரு, டு பிரிங் அவுட் தட் அந்த பயமோ பீபத்சத்தையோ கொண்டு வரத்துக்கு. சாதாரண ஒரு வைதர்பி ஸ்டைலில் சிம்பிள் வேர்ட்ஸ் வச்சுட்டே கொண்டு வர்றார் அதை. ஆர்த்தானாம் ஆத்த தன்வா துஷ்யந்தா பயம், ஆர்த்தானாம் பயம் அபநேத்தும், ஆர்த்தானாம் தவிக்கக்கூடியவர்களின் பயம் பயத்தை அபநேத்தும் போக்குவதற்கு ஆத்த தன்வா, எப்பொழுதுமே சஜ்ஜ தனுகும், எப்பொழுதுமே வந்து கையில வந்து அப்படியே ரெடியா வந்து தனுசை வச்சுட்டு இருக்க, தயாரா வச்சுட்டு இருக்கக்கூடியவரான அந்த துஷ்யந்தன், தவ சரணம் பவது இதானீம், நீ போய் அவனை சரணம் அடையணும்னு அடைஞ்சுக்கோயே பார்க்கலாமேங்கிறான். தவ சரணம் பவது அப்படின்னு, தவ ரக்ஷகா பவது
எதுக்கு அந்த பவத்துன்னு அதை போடுறச்சேயே அவனால் முடிஞ்சதுன்னா அவன் உன்னை காப்பாத்தட்டோன்னு அர்த்தம். அந்த டோனல் டிஃபரன்ஸில் அதை சொல்லணுங்க இல்லையா. தவசரணம் பவத்து ஆஸ்தாம் தாவத்துன்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஆஸ்தாம் தாவத்துன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல இருக்கட்டும் இருந்துட்டு போட்டுமே எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி, அது பவத்து தாவத்து அந்த மாதிரி சரியா. ஏஷத்வாம் அபினவ கண்ட சோணிதார்த்தி ஷார்தூல பசுமைவ ஹன்மை சேஷ்டமானம் ஆர்த்தானாம் பயனம் அபநேதும் ஆத்ததன்வா துஷ்யந்தா தவ சரணம் பவது இதானின். உனக்கு சரணமா இருக்கணும்னு இருந்துட்டு போட்டோம், எனக்கு இல்ல அதுல. ராஜா சரோஷம் கதம் மாமிவ உத்திஷதி. மாமேவ உத்திஷதி, என்னையே குறிச்சு அவன் பேசுறானே அப்படிங்கிறான். ஸோ இது தெரிஞ்ச வந்தானே அப்படின்னு வந்துருத்தோ இல்லையோ. இங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா என்ன இன் பர்டிகுலர் வந்து துஷ்யந்தன் மென்ஷன் பண்ணினா பேசுறான் அப்படின்னு கோபம் வந்துருத்து ராஜாக்கு. திஷ்ட குணபாஷன தத்வம் இதானீம் ந பவிஷ்யசி சாங்கம் ஆரோப்பிய நேத்ரவதி சோபான மார்க்கம் ஆதேசய. திஷ்ட குணப அசன, குணப்பங்கிறது சவம், சவத்தை சாப்பிடுறவனே, பிசாசுன்னு நினைச்சுட்டு தானே பேசுறோம் இங்க. அதனால வந்து குணபாசன திஷ்ட, நீ இரு, துவம் இதானின் நான் பவிஷ்யசி, உன்னை இல்லாம பண்ணி போடுறேன் பாரு. சாரங்கம் ஆரோப்பிய தன்னுடைய வில்லை எடுத்துட்டு வேத்ரவதி சோபான மார்க்கம் ஆதேசய. கோபம் ஓடிட்டு இருக்கு எனக்கு, ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. என்னன்னா அப்படி வழியை காட்டுறாரு இவ்வளவு அவசரத்துல தனுஷ் சொன்னார். எக்ஸாக்ட்லி, வழிய காமினா அந்த சோபான மார்க்கம் ஒரு இட் குட் பி அந்த இடுக்கா இருக்கலாம்ல, இட் குட் பி அட் அ பொசிஷன் வேர் ஹி இஸ் நாட் ஏபிள் டு அட்டாக் ஆர் சி. காதுல வெறும்னா ஸ்வரம் தானே கேட்கறது, அதனால எனக்கு வழிய காமிங்கிறான். எனக்கு என்னன்னா வழிய காமின்னு ஒருத்தர் வேணுமா இங்கிறது தான் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். பட் இட் இஸ் ஃப்ரம் அவர் டைம்ஸ் தட் வி ஆர் லுக்கிங் அட் திஸ் டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. அந்த ராஜாவினுடைய ஒரு வழியே அப்படிதான் ஒரு ஸ்டைலு. ஸோ வேத்ரவதி சோபான மார்க்கம் ஆதேசைய எப்படி படுக்கட்டில் போய் மேலே அவங்க வந்து இப்போ அப்ரோச் பண்ணணும் ரைட்டா. ஸோ சர்வே சத்வரம் பிரதீஹாரி இதைதோ தேவகா சர்வே சத்வரம் உபசர்பந்தி, எல்லாரும் சீக்கிரம் அங்கே போறா, அந்த பிராசாதத்தை ஏறியாச்சுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேயா? ஸோ விச் மீன்ஸ் அவ வந்து ஃப்ரண்ட்ல இருந்திருப்பா, அப்படியே அங்க பின்னாடி போயிருப்பாளா இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல. ராஜா சமந்தாத் விலோக்கிய சூன்யம் கலு இடம். ஒண்ணுமே இல்லையே இங்க நேபத்தியே. நேபத்தியே அவிஹா அவிஹா அஹமத்ர பவந்தம் அஹமத்ர பவந்தம் பஷ்யாமி துவம் மாம் ந பஷ்யசி பிடால கிரகீதோ மூஷிகஹ ஏவ நிராஷஹ அஸ்மி ஜீவிதே சம்ருத்தஹ. ஐயோ, நான் என்னால உன்னை பார்க்க முடியறதே, அகம் அத்ரபவந்தம் பசியாமி, ஆனா உங்களால என்ன பார்க்க முடியலையா, என்னது இது, துவம் மாம் ந பஷ்யசி, நீ என்ன பார்க்கலையா, பிடால கிரகீதா, அந்த பூனை கையில மாட்டின்ற ஒரு எலி மாதிரி நிராசகா ஆசையே அற்றவனாக ஜீவிதே நிராசகா சம்ருத்தஹ அஸ்மி, உயிர் மேல ஆசை இல்லாதவனாக ஆயிட்டேன்னா. ராஜா ராஜா போஹோ திரஸ்கரிணி கர்வித்தா மதியம் சஸ்திரம் துவாம் திரக்ஷ்யதி ஏஷா தம் இஷும் சந்ததே. அதாவது திரஸ்கரிணி கர்வித்தகான, அந்த திரஸ்கரிணிங்கிறது முன்னாடியே வந்தது. சானுமதி வந்து திரஸ்கரிணிங்கிற பிரயோகத்தை பண்ணி அவ வந்து யாருக்கும் தெரியாத அவ இருந்தா, அதே இதை வந்து இவனும் யூஸ் பண்றா ரைட்டா. இங்கே ஊவர் இந்த பிசாசோ ஏதோ ஒண்ணு, அதனால திரஸ்கரிணி கர்வித்தகா கர்வித்த, அந்த திரஸ்கரிணி பிரயோகம் பண்ணத்தினால ரொம்ப கர்வத்தோட இருக்கிறவன் நீ, ஆனால் மதியம் சஸ்திரம் துவாம் திரக்ஷியதி, என்னால பார்க்க முடியாட்டா கூட என்னுடைய சஸ்திரம் இருக்கு, என்னுடைய ஆயுதம் உன்னை பார்த்துரும். தம் ஏஷஹா தம் இஷும் சந்ததே, தோ ஏஷஹா அகம் நான் தம் இஷும் அந்த அம்பை சந்ததே கோர்க்கிறேன். யோ ஹனிஷ்யதி மத்யம் த்வாம் ரக்ஷம் ரக்ஷதி தத்விஜம் ஹம்சோ க்ஷீரமாதத்தே தன் மிஸ்ரா வர்ஜயதி அபஹ. ஸோ தம் இஷும்னுட்டு நம்ம வந்து சர்வநாம சப்தத்தை போட்டிருக்கறச்சே யம் யஹா அப்படிங்கிறது ஒன்று வரணுமோ இல்லையோ, அந்த யஹா இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை த ஸ்லோகம். ஸோ யஹா த்வாம் வத்யம் த்வாம் ஹனிஷ்யதி ரக்ஷ்யம் த்விஜம் ச ரக்ஷதி தம் இஷும் சந்ததே.
ரைட்டா? அப்படி அதை கோத்துன்றணும். ஸோ ஏஷஹா தம் இஷும் சந்ததே. அதனால யஹா எந்த ஒரு அஸ்திரமானது வத்யம் துவாம் கொல்ல தகுந்தவனான உன்னை இது ஹனன யோக்கியம் துவாம் இல்லையா ஹந்தும் யோக்கியா வத்யா. ஸோ வத்யம் துவாம் கொல்லுவதற்கு யோக்கியதை உடைய உன்னை ஹனிஷ்யத்தை கொல்லும். அதே சமயத்துல ரக்ஷியம் த்விஜம் ரட்சிப்பதற்கு யோக்கியதையுடைய அந்த த்விஜம் பிராமணனை ரக்ஷதிச்ச அது அவனை ரட்சிக்கும். அப்பேற்பட்ட இந்த இஷும் இந்த அம்பை நான் வந்து அனுப்புறேன் சந்ததே தனுஷில யோஜையாமி அவன் வந்து கோக்குறான் அவ்வளவுதான் இன்னும் வந்து விடல அந்த அம்பு ரைட்டா. எது போல இந்த அம்பனுடைய விவகாரம் எப்படின்னா கொல்ல வேண்டியவாளை கொன்னுட்டு ரட்சிக்க விட வேண்டியவாளை ரட்சிக்க போறது. எது போல ஹம்சஹாஹி க்ஷீரம் ஆதத்தே இது வந்து திருஷ்டாந்தம் இல்லையா. ஆமா திருஷ்டாந்தம் தான் திருஷ்டாந்தம். ஸோ ஹம்சஹாஹி க்ஷீரம் ஆதத்தே பாலை மாத்திரம் எடுக்கிறது அன்னபக்ஷிக்கு வந்து நீர க்ஷீர இதை பிரிச்சு விடும்னு பேரு. ரெண்டும் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளால அப்புறமா பிரிக்க முடியாது. ஆனா அந்த அன்னபக்ஷிக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு வைதக்தியம் இருக்குன்னுட்டு கவி சமயத்துல ஒத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ ஹம்சஹா அன்னபக்ஷியானது க்ஷீரம் ஆதத்தே பாலமத்திரம் எடுக்கிறது தன் மிஸ்ராஹா அந்த அந்த க்ஷீரே மிஸ்ரிதாக ஆபஹா அந்த ஜலத்தை அபஹாதான் ஆபஹாதான் நான் வந்து இதுல உனக்கு வந்து ஸ்திரீலிங்கத்துல இதுக்கு சரியா இருக்கு அதுக்கு அபஹா வரணும். ஓகே ஒரு நிமிஷம் யோசிச்சேன் என்ன தன்மிஸ்ராஹான்னு என்னடா அதுன்னு. அதுவும் த்விதீயா விபக்தி தான். ஸோ ஏஷா தம் இஷும் சந்ததே யஹ ஹனிஷ்யதி வத்யம் ஹனிஷ்யதி ரக்ஷ்யம் ச ரக்ஷதி மேல இது அஸ்திரம் சந்தத்தே அப்படின்னு அஸ்திரத்தை கோக்கறான். அந்த மாத்திரத்துல உள்ள வந்து யார் நுழையறான் மாத்தலியும் விதூஷகனும் உள்ள நுழையறான். ஸோ இத்தனை நேரம் அந்த விதூஷகனை பிடிச்சிட்டு இருந்தது மாத்தலி இந்திரனுடைய சாரதி. மாதலி கிருதா ஷரவியம் ஹரிணா தவாசுராஹ ஷராசனம் தேஷு விக்ருஷ்யதாம் இதம் பிரசாத சௌமியானி சதாம் சுருஜனே பதந்தி சக்ஷூம்ஷி ந தாருணாஹ ஷராஹ. இதுவும் ஒரு திருஷ்டாந்தம் என்னன்னா இல்ல அப்பிரஸ்துத பிரசம்சா சாரி கிருதாஹ ஹரிணா தவ ஷரவியம் அசுராஹ கிருதாஹ அசுராக தவ ஷரவ்யம் கிருதாக ஷரவ்யம்னா அந்த ஷரம் அந்த அம்புகளுக்கு வந்து லட்சியமாக ஹரிணா இவன் இருக்கான இந்திரன்னால உன்னுடைய இதுக்கு அம்புகளுக்கு ஒரு லட்சியமாக அசுரர்களை செய்து விட்டான். இந்த சென்ஸ் நீ வந்து இப்போ அசுரர்களை கொல்லணும் இந்த அம்புனால நான் வந்து ஒரு லட்சியமா ஆகணுங்கிறது இல்லை நேர போய் நீ அசுரர்களை கொள்ளு ஏன்னா உனக்கு அந்த ஒரு ஒரு ஆர்டரை எடுத்துட்டு நான் வந்திருக்கேங்கிறது அர்த்தம் இங்க. ஸோ ஹரிணா இந்திரேன அசுராகா அசுரர்களானவர்கள் தவ ஷரவ்யம் உன்னுடைய லட்சியமாக கிருதாக செய்யப்பட்டார்கள். தேஷு அசுரேஷு அந்த அசுரர்களிடம் இதம் ஷராசனம் இந்த வில்லை விக்ருஷ்யதாம் இழு விக்ருஷ்யன ஆக்ருஷ்ய ஆக்ருஷ்யதாம் இந்த வில்லை நீ இழுக்கணும்னா அம்ப விரும்பின கோக்க தானே கோத்துருக்கான் இன்னும் இழுக்கலையோ இல்லையோ நான் கயிற்று இந்த நான் கயிற்று நீ இழுக்கணும்னா அதை இழுக்கிறது அவாமேல நீ இழுங்கிறான் தேஷு இதம் ஷராசனம் விக்ருஷ்யதாம் அவர்கள் விஷயத்தில் ஆர் அந்த லட்சியமாக இருக்கக்கூடிய அந்த தைத்தியர்களுடைய விஷயத்தில் இந்த ரெடியா இருக்கக்கூடிய இந்த தனுஷ் இருக்கே இதை நீ வந்து ஆக்ருஷ்யதாம் இழுத்து விடு அப்படின்னு என்ன அதுக்காக தான் நான் வந்திருக்கேங்கிற தன்னுடைய பர்பஸ் சொல்லிண்டே உள்ள வரார். என் மேல நீ போடாதப்பா ஐ எம் ஆஃப்டர் ஆல் மெசஞ்சர் டோன்ட் கில் த மெசஞ்சருங்கிறார் இல்லையா. பிரசாத சௌமியானி சதாம் சுஹ்ருஜனே சதாம் சுஹ்ருஜனே சக்ஷூம்ஷி பிரசாத சௌமியானி பதந்தி பிரசாத சௌமியானி ஒரு கிளாரிட்டியோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் சௌமியமா இருக்கக்கூடிய சௌமியம்னா ரொம்பவும் ஒரு அனுக்கிரகபூர்வகமாக ஆசை
ஒரு மனதை கவரக்கூடிய விஷயமாக இருக்கும் அந்த கண் பார்வைங்கிறது. யாருடைய கண் பார்வை? சதாம் சக்ஷூம்ஷி. நல்லவர்களுடைய கண் பார்வைங்கிறது சுஹ்ருஜ்ஜனே, நண்பர்களிடத்தில் பிரசாத சௌம்யானி, அனுகிரகத்தினால ஒரு ஆஹ்லாதகரமாக இருக்கக்கூடிய ஒரு கண் பார்வையாக இருக்கும். ஆனால் ந இல்லை ந தாருணாக ஷராக, ஒரு இந்த கொடுமையான ஒரு அம்புகள் விழக்கூடாது. சக்ஷூம்ஷி ஏவ பதந்தி, பிரசாத சௌம்யானி சக்ஷூம்ஷி ஏவ பதந்தி, ஷராஹா தூ ந பதந்தி. ஸோ கொடூரமான இந்த அம்புகள் வந்து சுகிருஜனே ந பதந்தி, நண்பர்களிடத்துல வந்து செலுத்த மாட்டார்கள் நல்லவர்கள்ங்கிறது. அது அப்பிரசித்த பிரசம்சா உனக்கு இல்லையா, சாமானியன விசேஷ சமர்த்தனம். கரெக்டா? திருஷ்டாந்தம் இல்லையா? இந்த இடத்துல திருஷ்டாந்தம் வராது. ஏன்னா திருஷ்டாந்தம்னா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்து அது உபமானம் உபமேயமா இருக்கணும். இங்க வந்து அப்படி இல்லையே. இங்க ந தாரணா ந தாருணாகா ஷராகாங்கிறது வரலையோ இல்லையோ, அதை வந்து சரிப்படுத்தலையேங்கல்ல. அதனால இதை வந்து அப்பிரஸ்த பிரசம்சாவாக தான் இருக்கணும். முன்னாடி வேணா திருஷ்டாந்தம் கரெக்டா ஃபிட் ஆறுது, எல்லாமே உனக்கு வந்து ஒட்டி வந்துடுறது. உபமானம் உபமேயமா இருக்கு, சாமானிய தர்மமும் இருக்கும். இங்க வந்து உனக்கு வந்து பிரசாத சௌம்யானி சக்ஷூம்ஷி பதந்திங்கிறதுக்கு உனக்கு உபமான வாக்கியத்துல உபமேய வாக்கியத்துல ஒண்ணுமே இல்லையே. அப்படி அதை உபமேய வாக்கியம்னு நீ எடுத்துட்டேன்னா, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி தான் ஆறுது வித் சாமான்யம். ஓகேயா? அதுல வந்து சதாம் இன்னொன்னு இந்த சமா அலங்காரம்னு உண்டே, சமா அலங்காரம் வியங்கியம்னு போட்டிருக்கார்ல. அஃப்கோர்ஸ் இங்க வந்து இது வியதிரேக அலங்காரம் இருக்கு. ஏன்னா சக்ஷூம்ஷி ஏவ பதந்தி ஷராஹா ந பதந்தி அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் காமிக்கிறார் அங்க. அது சரியா வரல எனக்கு, யோசிச்சு தான் பார்க்கணும். ஓகே ராஜா. ராஜா அஸ்திரம் உபசம்ஹரன் அயே மாதலிஹி ஸ்வாகதம் மகேந்திர சாரதே. உடனே அஸ்திரத்தை வந்து எடுத்துட்டுறார். ஏன்னா மாத்தலின்னு தெரிஞ்சிடுத்து. அண்ட் ஹரினா தவ அசுராஹா ஷரவ்யம் கிருதாகான்னு உடனே, சரி இவர் மேல நம்ம வந்து அம்பை விடக்கூடாதுன்னு உடனே, அயே மாதலிஹி ஸ்வாகதம் மகேந்திர சாரதே, இந்திரனுடைய சாரதிக்கு ஸ்வாகதம். விதூஷகர் பிரவிஷ்ய. விதூஷகஹ அஹம் ஏன இஷ்ட பசுமாரம் மாரிதஹ சஹ அனேன ஸ்வாகதேன அபிநந்தியதே. இஷ்டி பசு, இஷ்டின்னா இஷ்ட யாகத்துல பசு இருக்கக்கூடிய பசு மாதிரி என்னை வந்து கொல்றதுக்கு ரெடியா இருந்தேன். ஏன்னா அகம் மாரிதான்னுட்டான், எவன் என்னை வந்து யாகத்துல இருக்கிற பசு மாதிரி வெட்டினானோ அவனுக்கு ஸ்வாகத்தேன அபிநந்தியதே. அவனை வந்து ஸ்வாகத்தம் சொல்லி நீ கூப்பிடுறியா, ஆனர் பண்றியான்னு அவனை மரியாதை கொடுக்கப்படுகிறது. பத்தியோ இல்லையோ நாத்தலிகி. சஸ்மிதம் ஆயுஷ்மன் ஸ்ரூயதாம் யத் அஸ்மி ஹரிணா பவத் சகாசம் பிரேஷிதா. ஸ்ரூயதாம் சிரிச்சுண்டே கிள்ள கேளுங்கோ, எத் அஸ்மி, எந்த காரணத்தினால நான் வந்து யஸ்மாத் காரணாத்து அகம் ஹரிணா இந்திரேண பவத் சகாசம் பிரேஷிதா, பவத் சமீபம் பிரேஷிதா, அவஹிதோ அஸ்மி, அப்படியே ஒரு அட்டென்ஷனோட இருக்கேங்கிறார். ஐ எம் ஆல் இயர்ஸ் மாதலிகி. மாதலிஹி அஸ்தி காலநேமி பிரசூதிஹி துர்ஜயோ நாம தானவகணஹ. தானவகணா அசுரன் ஒருத்தன் இருக்கான், காலநேமியினுடைய புள்ள துர்ஜயன்னு பேரு. ராஜா அஸ்தி ஸ்ருதபூர்வம் மயா நாரதாத். நாரதர்ட்டேந்து கேட்டிருக்கேன்னா இருக்கானே மாதலி. மாதலிஹி சுருயுஸ்தேவா இல்ல சக்யுஸ்தே. சர சக்யு ஓகே சக்யுஸ்தே சகில சதக்ரதோஹோ அஜய்யஹ தஸ்ய த்வம் ரணசிரசி ஸ்மிருதோ நிஹந்தா உச்சேத்தும் பிரபவதி யன்ன சப்த சப்திஹி தன்னைஷம் திமிரம் அபாகரோதி சந்திரஹ. இதுவும் ஒரு திருஷ்டாந்த அலங்காரம். சக்யுஹு தே சக்யுஹு சதக்ரதோஹோ சஹா அஜய்யஹா கில. அந்த சஹாங்கர்ச்சி துர்ஜயன், இப்பதானே அவனை பத்தி முன்னாடி சொன்னதுனால சஹா துர்ஜயஹா சதக்ரதோஹோ சக்தே சக்யுஹு, உனக்கு சகாவா இருக்கக்கூடிய இந்திரன், இந்திரனினால் உன்னுடைய நண்பனான இந்திரனுக்கு
ஆர் இந்திரனுடைய அஜையக ஜெயிக்க முடியாதவனாக அவன் இருக்கான் இல்லையா. ஆக்சுவலி இந்திரசி சாரி, நீங்க ஒரே நீங்க முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன், தானவ கணஹான ஒரு ஒரு கிளான் ஆஃப் தானவாஸ் அவளுக்கு துர்ஜயான்னு பேர். இல்லை இல்லை இல்லை, காலநேமி பிரசூதிகி, காலநேமியினுடைய பிள்ளை துர்ஜயா, நாம தானவ கணஹான்னு அந்த என்டையர் கிளானுக்கு பேரா? நான் பஞ்ச் ஆஃப் அவனுடைய தரக்க பீஜாஸ் மாதிரி துர்ஜயாஸ் ஃபேமிலி நேம். அப்படி இருக்கலாம். காலே காலநேமி வந்து 100 தலை 100 கை உடைய இவன் ஹிரண்யகசிபுவினுடைய புள்ள, சரியா? தனுங்கிறது காஷ்யபருனுடைய ஒரு மனைவி, ஆமா, தக்ஷனுடைய ஒரு, ஆமா, ரேஸ் தான் தானவ கணஹ. துர்ஜயங்கிற பேரு காலநேமி உன்னுடைய டிசெண்டன்ஸ். ஸோ காலநேமி வந்து அந்த காஷ்யபர்னுடைய மனைவி தனு அவளுடைய பிள்ளையா இருக்கணும். அந்த காலநேமிகிட்டேருந்து வந்த அவனுடைய பல குழந்தைகள் அந்த ரேஸுக்கே வந்து இந்த டிசெண்டன்ஸ் ஆஃப் காலநேமின்னு சொல்லி துர்ஜயான பேரு. அந்த என்டையர் ரேஸ் வந்து இப்போ இந்திரனை போ சண்டை போடுறான். ஸோ எவ்ரி டைம் வந்து ராட்சசாலெலாம் வந்து சண்டை போடுறான், அசுரர்களோட சண்டைங்கிறச்சே ஒவ்வொரு கிளான் வந்து சண்டை போடுறாலோ நம்ம இல்லை, அப்படிதான் இருக்கணும். ஏன்னா பல பேட்டில்ஸ் தைத்தியர்கள் வேற, தைத்தியாங்கிறச்சு திதியனுடைய பிள்ளைகள், தனுவனுடைய பிள்ளைகள் தானவர்கள். ஸோ அந்த துர்ஜயங்கிறதே அந்த தனு தானவர்கள்ல காலநேமி ஒருத்தன், அந்த காலநேமியினுடைய வம்சத்துல வந்தவா எல்லாருமே துர்ஜயா அப்படிங்கிற அந்த கணம். ஸோ தே சக்யுஹு, தே சக்யுஹு சதக்ரதோஹோ, 100 யாகம் பண்ணி வந்தவன் இந்திரன். அந்த உன்னுடைய நண்பனான இந்திரன், உன்னுடைய நண்பன்னா பிறந்ததுலேருந்து இந்த வம்சத்துல இருக்கிறவா எல்லாரும் இந்திரனுக்கு ஒரு நண்பனாக தான் இருக்கா. எப்போ வேணுமோ அப்போ வந்து இவனை இவாளை கூப்பிடுவார் இந்திரன் சண்டை போடுறதுக்கு. அவனு அவனால் ஒரு அஜய்யா ஜேத்தும் அசக்கியா சஹா துர்ஜயா, அந்த துர்ஜயங்கிற அந்த தானவ கணம் வந்து இட் இஸ் இந்திரனால டிஃபீட் பண்ண முடியாதபடிக்கு இருக்கு. அதனால தஸ் ஷரணசிரசி, அந்த யுத்தத்தினுடைய போர்முகத்தில், போர்முகத்துல வந்து துவம் தஸ்ய நிகந்தா, நீதான் அவனை கொல்ல வேண்டும். அந்த அந்த துர்ஜயங்கிற கணத்தை நீ தான் வந்து கொல்லணும் துர்ஜயனை அப்படின்னு சொல்லி ஸ்மிருதா. இந்த ஸ்மிருதகாங்கிறதுக்கு 2 மீனிங் சொல்றார். ஒன்னு வந்து என்னன்னா, ஏற்கனவே நீதான் கொல்லணும்னு விதிக்கப்பட்டிருக்கு, ஒன்னாலதான் அந்த துர்ஜயாங்கிற செட்டு வந்து கொல்லப்படணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. அது இந்த இந்திரனுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கிறச்சே போர் முகத்துல ஞாபகம் வந்துருத்தும், அது ஒண்ணு. ஏன்னா இஸ் ஜோதிஷாலாம் சொல்லியிருப்பா, இல்ல இவா சொல்லியிருப்பா அவா சொல்லியிருப்பான்னு இருக்கலாம் மூலியம். ரெண்டாவது என்னன்னா, ஒன்னெனவு அவனுக்கு வந்து போர் முகத்துக்கு போன உடனே தான் அடாடா இங்க பக்கத்துல துஷ்யந்தன் இருந்தான்னா நமக்கு எவ்வளவு சௌரியமா இருக்கும், அவன் கொன்னு இருப்பானோ இல்லையோ அப்படின்னு ஞாபகம் வந்தது. அது வெறும் ஸ்மிருதினும் இருக்கு, இன்னொன்னு மற்றவாள்லாம் சொல்லி அவன் அந்த சொன்ன அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறான்னு இருக்கலாம், ரைட்டா? ஸோ துவம் நீ தஸ்ய நிகந்தா, அந்த துர்ஜயசிய நிகந்தா இது ரணசிரசி யுத்தமுகே தேன ஸ்மிருதா இந்திரேன ஸ்மிருதா. அப்புறம் உச்சேத்தும், அதுக்கு திருஷ்டாந்தம் என்னன்னா, யத் சப்தசதிஹி சப்தசப்திஹி உச்சேத்தும் ந பிரபவதி தத் நைஷம் திமிரம் சந்திரஹா அபாகரோதி. இந்த இடத்துல புருவனுடைய வம்சம் தானே, சந்திர வம்சம் இல்லையோ இவன், அதுக்காக சொல்றார். எது வந்து சூரியனால அறுக்க முடியாத ஒரு தமஸ் இருட்டுங்கிறது எது உண்டோ, எது எந்த ஒரு தமசை சப்தசப்திகி, 7 குதிரைகள் வைத்தவன் சப்தி இல்லையா சூரியன். ஸோ 7 குதிரைகளுடைய அந்த சூரியனினால் சூரியனானவன் உச்சேத்தும் ந பிரபவதி, வெட்டுவதற்கு முடியவில்லையோ அவன் அந்த அந்த இருட்டை, தத் நைஷம் அந்த இருட்டை, சாரி இரவிற்கு சம்பந்தமான இருட்டை, திமிரம் நைஷம் திமிரம் நிஷா சம்பத்தம் திமிரம்,
அதை சந்திரஹா அபாகரோதி, சந்திரன் போக்குகிறான். சூரியன் போக்க முடியாததை சந்திரன் வந்து போக்கிடுறான் இல்லையோ, அதுக்காக நீ இருந்தா தேவலன்னு தோணித்து இந்திரனுக்கு. சந்திர வம்சத்துல வேற இவன் பிறந்திருக்காங்கிறது அங்க தெரியுது, இண்டிகேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல வந்து அத்ர ஸ்வஸ்வாமினஹா சூரிய உபமானத்வேன, இந்திரனை வந்து சூரியனுக்கு உபமானமாக ஒப்பிட்டு, அவர் ரொம்ப தேஜஸ்வி தான், ஐ கேனாட் டினை ஹிஸ் தேஜஸ், நீ என்னதான் இருந்தாலும் அந்த சூரியனுடைய தேஜஸ்னால நீ வந்து அண்டி இருக்க சந்திரன் இல்லையா. அவள் மாதலி வந்து தன்னுடைய ஓ சுவாமிய வந்து குறைச்சி சொல்லக்கூடாது இல்லையோ, இந்திரனுடைய சாரதி இல்லையா, அதனால அவனை வசத்தியா வந்து இந்திரனை வந்து சூரியன்னு சொல்லிட்டோ, நீ ஒன்னாலேயும் உனக்கும் சக்தி இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். வததா தத் அசக்கியகரத்வேன அஸ்ய சந்திர உபமானத்துவம் வததா உபயத்ர ஔசித்யம் துவனிதம். ரெண்டு இடத்துலயும் அங்க வந்து ஒரு ப்ரொபரைட்டிய காமிச்சுட்டாருங்க, அழகா அதை எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க. கரெக்ட் தானே, தன்னுடைய இவனை வந்து ராஜாவை வந்து குறைச்சி சொல்லாமா, அதுவும் சாரதியா வேற இருக்கான், எப்பவுமே தன்னுடைய சாரதியை தானே தன்னுடைய சுவாமியை தானே வந்து வசத்தியா சொல்லணும். ஓகே, சக்யுஸ்தே சகில சதக்ரதோஹோ அஜய்யா தஸ்யத்வம் ரணசிரசி ஸ்மிருதோ நிஹந்தா உச்சேத்தும் பிரபவதி என்ன சப்தசப்திஹி தன்னைஷம் திமிரம் அபாகரோதி சந்திரஹா. சபவான் ஆர்த்தசஸ்திர ஏவ இதானீம் தம் ஐந்திரரதம் ஆருஹ்ய விஜயாய பிரதிஷ்டதாம். சோ த சபவான் ஆர்த்தசஸ்திர, கையில நீ வந்து வில்லு அம்போட நீ வந்து நின்னுண்டே இருக்க ரெடியா, அப்படி இருக்கிற நீ இதானீம் இப்பொழுது இந்திரரதம் ஐந்திரம் ரதம் இந்திரனுடைய ரதத்தில ஏறி விஜயாய பிரதிஷ்டதாம், ஒரு வெற்றிக்காக நீ கிளம்பு. ராஜா அனுகிரகீதோஹம் அனயா மகவத சம்பாவனையா எதுக்காக நீ வந்து மாடவியன் அந்த விதூஷகண்ட நீ என்னத்துக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண. அனுக்கிரகீதா அஹம், ஐ எம் இன்டீட் ஆனர்ட், என்ன மகவதா இந்திரனுடைய அணையா சம்பாவனையா, வேறுபட்ட ஒரு ஒரு சம்பாவனை எனக்கு பண்ணிருக்கான், நான் வந்து ஐ எம் பிளஸ்ட், அது ரைட்டு. ஆனால் மாடவியம் பிரதி அந்த மாடவியனை குறிச்சு பவதா உங்களால் கிம் ஏவம் பிரயுக்தம், ஏன் இப்படி பண்ண, அழகா சொல்லுவார். இத நீ வந்து ரொம்பவும் ஒரு மோகம் அடைஞ்சு மூர்ச்சை அடைஞ்சு உண்மாத அவஸ்தையில இருந்துட்டு இருக்க, உன்னை திசை திருப்ப வேண்டாமா, மூட கிரியேட் பண்ண வேண்டாமா, நேரம் வந்து அப்படியே என்னால முடியாதுன்னு டிப்ரெஸ்டா இருக்க ஒருத்தன்ட்ட போய் நீ வந்து சண்டை போடுன்னு சொன்னா என்னால முடியும்னு எனக்கு தோணலன்னு தானே சொல்லுவான். அப்போ சடார்னு அவனுடைய மனசை மாத்துறதுக்கு உண்டான ஒரு எதுவுமே இங்க வந்து ஒரு ஒரு லூப் ஹோலே கிடையாது, வேஸ்ட் கிடையாதுங்க கேரக்டர்ஸ் எல்லாமே. இல்ல மாதலிகி, மாதலிகி ததபி கத்தியதே கிஞ்சி நிமித்தாதபி மனசந்தாபாத் ஆயுஷ்மான் மயா விக்லவஹ திருஷ்டஹ பஷ்சாத் கோபயிதும் ஆயுஷ்மந்தம் ததா கிருதவான் அஸ்மி குதஹ. கிஞ்சின் நிமித்தாது, ஏதோ ஒரு நிமித்தமாக மனசந்தாபாது, மனசுல ஒரு சந்தாபம் உனக்கு இருக்கு, அந்த காரணத்தினால ஆயுஷ்மான் நீ மயா விக்லவகா திருஷ்டகா, ரொம்பவும் ஒரு தவிச்சுன் இருக்கிற மாதிரி நான் உன்னை பார்த்தேன், அதனால உன்னை உன்னை திசை திருப்பறதுக்கு. ஸோ பஷ்சாத் கோபயிதும், உன்னை மேல மேல அதுக்கப்புறம் உன்னை கோபயுதும், உன்னை இப்போ கோபமூட்டுவதற்காக ஆயுஷ்மந்தம் கோபயுதும், உன்னை கோபமூட்டுவதற்காக ததா கிருதவான் அஸ்மி செஞ்சே, இந்த மாதிரி. இல்லை இல்லை, ஆயுஷ்மந்தம் கோபயுதும் ததா கிருதவான் அஸ்மி, கரெக்ட். ஆயுஷ்மந்தம்னா ராஜாவை தான் குறிக்கிறார். ஸோ குதா, ஏன் அந்த கோபத்தை உற்பத்தி செய்யணுங்கிறதுக்காக நான் பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு வந்து திருஷ்டாந்தம் அகேன் சொல்றார். ஜ்வலதி சலிதேந்தனஹ அக்னிஹி விப்ரக்ருதஹ பன்னகஹ பணாம் குருதே ப்ராயஸ்வம் மஹிமானம் க்ஷோபாத் பிரதிபத்யதேஹி ஜனஹ. சோ இந்த சலித இந்தனஹ, அக்னி எரிஞ்சுட்டே இருக்கும், அந்த கீழே இருக்கிற கட்டைய ஒரு க்ஷணம் அப்படி நகத்தினோம் வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இன்னும் கொழுந்து விட்டு அப்படியே புஷ்குன்னு எரியும், அது ஒரு சத்தத்தோட ஒரு இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஃபியர்ஃபுல்லா எரியும் அந்த அக்னிங்கிறது. அந்த மாதிரி உனக்குள்ள வந்து வீரம் இல்லைன்னு நான் சொல்லலை, கேட்டிருந்தா நீனும் பண்ணியிருப்ப,
ஆனா அந்த அந்த கோபத்தை வந்து அந்த தணலை போட்டு அசைக்கினோம்னா எப்படி அந்த அக்னி கொழுந்து விட்டு எரியுமோ அந்த மாதிரி உன்னிடத்துல வந்து அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக, இன் ஆர்டர் டு கிண்டில் தட் ஃபயர் இன் யூ, அதுக்காக நான் பண்ணேன். அதே போல சாதாரணமாகவே படம் எடுத்து ஆடுற ஒரு பாம்பு, நம்ம அதை வந்து இன்னும் அஃபெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோ, விப்ரகிருதாக ஓ அந்த பாம்பை குறித்து நம்ம ஒரு தவறு ஏதாவது பண்ணோம்னா, அப்போ அந்த பாம்பு இன்னும் ஒரு ஒரு பயங்கரத்தோட அது வந்து படம் எடுத்து ஆடும். அது போல பன்னகா விப்ரகிருதாக பன்னகா, தவறு செய்யப்பட்ட ஒரு பாம்பானது பணம் குறித்தே தன்னுடைய படத்தை எப்படி காமிக்கிறதோ, பிராயஹ பொதுவாக ஜனகா ஜனங்கள் க்ஷோபாத்து ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணினோம்னா, அந்த கலக்கம் காரணமாக ஸ்வம் மகிமானம் தன்னுடைய மகிமானம் தன்னுடைய மகிமையை இது பிரதிபத்தியத்தை அடைகிறார்கள். தன்னுடைய மகிமைனா ஏற்கனவே உள்ள இருக்கிறது தான், அதை வந்து ஃபுல் ஃபோர்ஸுக்கு வெளியில கொண்டு வந்து தே கேன் ஆக்ட் பிகாஸ் ஆஃப் தட் எக்ஸ்டர்னல் ப்ரொவகேஷன். ஒரு பேக் ப்ராடிங் தேவை சில பேருக்குன்னெலாம் சொல்கிறோமோ இல்லையோ, எப்போ பார்த்தாலும் அதே நிலைமையில இருந்துட்டு இருப்பா, திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து ஒரு உசுப்பேத்தி விட்டான்னா ஆஹா விட்டேனா பாருன்னு எழுந்து நிற்போமோ இல்லையோ, அதில் வரக்கூடிய அந்த ஒரு ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வில் பி மச் கிரேட்டர் தேன் இன் சம் ஒன் ஹூ இஸ் ஜஸ்ட் நார்மல். அதுக்கு வந்து மூணு எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்குறார். பொதுவாக ஜனங்கள் எப்படி இருப்பா, அக்னியானது எப்படி இருக்கு, ஒரு பாம்பானது எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு மூணு எக்ஸாம்பிளை கொடுத்து இந்த ராஜாவுக்கு நான் இதனால தான் நான் இப்படி நடந்துட்டேன், துவாம் கோபயித்தும் அப்படிங்கிறதுக்கு மூணு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். அதனால அது மாலா திருஷ்டாந்தம்ங்கிற அலங்காரம் அழகா இருக்கு அந்த ஸ்லோகம். ஜுவலதி சலிதேந்தனஹா அக்னிஹ விப்ரக்ருதஹா பன்னகஹா பணாம் குருதே பிராயஹா ஸ்வம் மகிமானம் க்ஷோபாத் பிரதிபத்யதே ஹி ஜனஹா. இங்க வந்து இவர் கீழே இனியும் சாமானியோக்தேகே அப்ரஸ்துத பிரசம்சான்னு போட்டிருக்காரு. இருக்கலாம், ஏன்னா எல்லாமே சாமான்யம். ராஜாவை குறிச்சு ஏன் இவன் கோபம் உடுத்துறாங்கிறது இருக்கோ இல்லையோ, கோபயித்தும்ங்கிறது இருக்கோ இல்லையோ, அதனால சலித இந்தனஹா விப்ரகிருதஹா அண்ட் க்ஷோபாத் இது எல்லாமே வந்து உனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி தானே இருக்கு, உனக்கு ஓகே. ராஜாவை குறிக்கலையே, அதனால அப்ரஸ்த பிரசம்சா தான். இந்த பவான் ஆயுஷ்மந்தம் கோபயி தும்முங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு, அதுக்கு இது வந்து சாமான்ய இது சமாதானம். ராஜா ஜனாந்திகம் வயசிய அனதிக்கிரமணீயா திவஸ்பதேஹே ஆஜ்ஞா தத்ர பரிகதார்த்தம் கிருத்வா மத்வச்சனாத் அமாத்திய பிசுனம் ப்ரூஹி. இது பாரு, ஜனாந்திகம்ங்கிறச்சு விதூஷகனுக்கு மாத்திரம் பெரியற மாதிரி சொல்றார். வயசிய அனதிக்கிரமணீயா திவஸ்பதேகே, திவஸ்பதேகே இப்போ இந்திரனுடைய ஆக்ஞா ஆணையானது அனதிக்கிரமணீயா, அதை நான் வந்து தாண்டக்கூடாது. அதனால பரிகதார்த்தம் கிருத்வா, இங்கே என்ன விஷயங்கிறத கரெக்டா நீ வந்து புரிஞ்சுண்டு, ஓ இல்லை இல்லை சாரி, மத்வச்சனாது அமாத்திய பிசுனம் பரிகதார்த்தம் கிருத்வா ப்ரூஹி, மத்வச்சனாது என்னுடைய வார்த்தையை கொண்டு அமாத்திய பிசுனம் அந்த மந்திரியை பரிகதார்த்தம் கிருத்வா, எனக்கு அவனுக்கு புரியற மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்லி ப்ரூஹி இந்த மாதிரி கூறு. ஏன்னா பின்னாடி வர்றது வந்து அட்வைஸ், அது ஆதேசம். அமாத்தியன் அதாவது மந்திரி என்ன பண்ணணுங்கிறதுக்கு உண்டான ஆதேசம், இங்கே என்ன நடந்ததுங்கிறது நீயே வந்து புரியும்படியாக நீ சொல்லு இந்த சர்க்கம்ஸ்டான்ஸ், அப்ரைசிம் ஆஃப் த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஹியர், அது சொல்லிட்டு இந்த அட்வைஸ கூட இருக்கு. ஆர் ஆர்டர் ஆர்டர் त्वं मतिः केवला तावत् परिपालयितुं प्रजाः பரிபாலயத்து இல்ல அதித்யம். பரிபாலயத்து பிரஜாஹான் இருக்கு, எனக்கு ஓ மேலே ஓகே. புள்ளி இல்ல. சரி. त्वं मतिः केवला तावत् परिपालयितुं प्रजाः अदित्यम् इदम् अन्यस्मिन् कर्मणि व्यापृतं धनुः. ஓம் புத்தியே போறோம், உன் புத்திகளை வச்சுண்டு, உன் புத்தியை வச்சுண்டு மதியை வச்சுண்டு பிரஜாகா பரிபாலயது, பிரஜைகளை நீ வந்து காப்பாற்று, இந்த என்னுடைய தனுஷ் இருக்கு இப்போ வந்து வேற வேலையில வந்து ஈடுபட்டு இருக்குங்கிறத சொல்லிடு, சிம்பிளா சொல்லிட்டாரு. அதிஜ்யம் இதம் தனுஹு,
அதிஜ்யம் நான் கயிற்றை ஏற்றப்பட்ட இந்த தனுகும் வில்லானது அந்யஸ்மின் கர்மணி வேறு வேலையில் ஈடுபட்டிருக்குன்னு சொல்லு. அப்படியே நான் வந்து அசுரர்களெல்லாம் வந்து சண்டை போடுறதுக்காக போறேன் அப்படின்னு அந்த கர்வத்தை காமிக்கலங்க ராஜா. அவனுடைய கேரக்டர் அங்க தெரியறது, வேற வேலையில இருக்கேங்கிறத சொல்லு போறோம். இதுக்கு மேல வந்து ஒரு ஒரு கர்வத்தை காமிக்கிற மாதிரியோ தன்னுடைய ஒரு மதத்தை காமிக்கிற மாதிரியோ இல்லாமல் அது அதிஜ்யம் இது அதிஜ்யம் தனுகும் அந்யஸ்மின் கர்மணி வியாபிருதம் வேற வேலையில ஈடுபட்டதாக சொல்லு நீ. துவன்மதிஹி உன்னுடைய புத்திசாலித்தனமே போரும். கேவலா தாவது உன்னுடைய புத்தி மற்றுமே பிரஜாகா பாலயித்து பாலயத்து பரிபாலயத்து காப்பாற்றட்டும். இந்த இதுல வரும் முத்ராராட்சத்துல ஏகா கேவலமேவ சாதன விதௌ சேனா சதேபியோதிகா நந்தோன்மூலன திருஷ்ட வீரிய மகிமா புத்திஸ்து மாகான் மம அப்படின்னு முடிப்பார் ஒரு ஸ்லோகம். புத்திஸ்து மாகான் மம ஓ ஏன் புத்தி ஒண்ணு போறோங்கிறார். ஏகா கேவலமேவ சாதன விதௌ சேனா சதேபியோ அதிகா 100 சேனைகளை விட ஓசத்தி என்னுடைய புத்திங்கிறது. எதுக்கு நந்த உன்மூலன திருஷ்ட வீரிய மகிமா பார்க்கல நம்ம முன்னாடி அந்த நந்தனுடைய வம்சத்தை ஃபுல்லா நான் அழிச்சேனே, அதை உன்மூலனம் வேரோடு அழிக்கிறதுல ஐ ஹவ் ப்ரூவ்ட் மை செல்ஃப் வித் மை என்னுடைய இன்டெலிஜென்ஸை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அந்த புத்தியானது மாகாத்து மமா, என்னுடைய புத்தி எங்கேயும் விலகாது, அது போறோம் எனக்குங்கிற அந்த அதனால இங்க அமாத்தியனுடைய ஒரு குவாலிட்டியே அந்த புத்தி. அதனால தவ மதிஹி ஏவ பர்யாப்தா, அந்த மதி அந்த புத்தியை வச்சுட்டு நீ வந்து பரிபாலனம் பண்ணு அப்படிங்கிறார். இது விதூஷகா விதூஷகா யத் பவான் ஆஜ்ஞாபயதி இது நிஷ்கிராந்தஹ விதூஷகி. சோ ஐனா அவன்கிட்ட தெரிவிக்கிறது கிளம்பணுமோ இல்லையோ கிளம்பிடுறா. மாதலிஹி ஆயுஷ்மான் ரதம் ஆரோஹது ராஜா ரதாதிரோஹணம் நாட்டயதி இது நிஷ்கிராந்தா சர்வே ஷஷ்டோ அங்கஹ. இந்த ஷஷ்டோ அங்கஹ இதுக்கும் பேர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா என்ன பேருன்னு கொடுக்கல, பட் எனிவே அந்த ராஜாவினுடைய விரகம் தான் இதுல ஃபுல்லா மோஸ்ட்லி அந்த கடைசியில ஒரு அந்த டோன் சேஞ்ச் பண்ணி ஹி செட்ஸ் த இது ஃபார் க்ளோசிங் அவ்வளோதான் இல்லையா. அந்த உடனே ராஜா வந்து ஒரு கோபம் வந்துருத்தும், அந்த கோபத்தினால போய் இப்போ ஜெயிக்கணும். அந்த அசுர யுத்தத்திலிருந்து திரும்பி வர்றச்சே தான் அங்கே சகுந்தலாவை அடுத்தது பார்ப்பார்.